السلام عليكم ورحمة الله وبركاته والحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن والاه. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஆல் இம்ரான் 3வது அத்தியாயத்துடைய 31வது வசனத்தில் சொல்கிறான், குல், நபியே சொல்லுங்கள், எல்லோருக்கும் சொல்லுங்கள், இன் குன்தும் துஹிப்புனல்லாஹ், உண்மையிலேயே நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக, அல்லாஹ்வின் மீது அன்பு கொண்டவர்களாக இருப்பீர்கள் என்றால், ஃபத்தபிஊனி, என்னையே பின்பற்றுங்கள், யுஹிப்புக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான், வ யஃஃபிர் லக்கும் துனூபக்கும், உங்களுடைய பாவங்களை மன்னித்து அழித்து விடுவான், அல்லாஹு கஃபூரு ரஹீம், அல்லாஹுவோ எப்படிப்பட்டவன் என்றால் அவன் அல் கஃபூர், அவன் மிகவும் மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான், அர் ரஹீம், அவன் மிகவும் அன்பு காட்டக்கூடியவனாக இருக்கின்றான். இந்த ஆயா இமா இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹி தஆலா சொல்லுகிறார்கள், இது ஆயத்துல் ஹுப், அதாவது அல்லாஹ்வின் நேசத்தை பற்றிய, அன்பை பற்றிய ஆயத், அதாவது வசனம், அல்லாஹ்வுடைய வார்த்தைகள். இந்த உலகத்தில் மனிதர்கள் அல்லாஹ்வை நேசிக்கிறோம், கடவுளை நேசிக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர் இருக்கத்தானே செய்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய சோதனையை அல்லாஹு தஆலா, அவர்கள் உண்மையிலே நேசிப்பவர்கள் தானா, படைத்த இறைவன் அல்லாஹ் மட்டும்தான் உண்மையில் நேசத்திற்குரிய, மிகவும் நேசத்திற்குரிய உண்மையான இறைவன் என்று அவர்கள் உண்மையிலே நம்புகிறார்கள் என்றால், தங்களுடைய நேசம் உண்மை என்பதை அவர்கள் நிரூபிக்க வேண்டும் என்றால் அதற்குத்தான் இந்த சோதனை. அந்த சோதனை தான் அவர்கள் அல்லாஹ் அனுப்பிய தூதரை, நபியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம், அல்லாஹ் அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தாரை பொருந்திக் கொள்வானாக, அவர்கள் மீது அருள் புரிவானாக, அந்த நபியை அவர்கள் பின்பற்ற வேண்டும். அப்ப நபியின் சுன்னா, நபியின் பாதையை பற்றி பிடித்து அவர்கள் சொன்னதை கேட்டு நடப்பது, அவர்கள் வாழ்ந்த முறையை பார்த்து நடப்பது, அவர்கள் ஏற்றுக்கொண்டதை மட்டும் ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்துக் கொள்வது, இந்த அஸ்ஸுன்னா என்கிற அவருடைய சொல்லையும் செயல்களையும் அவர்கள் அங்கீகரித்ததையும் ஏற்றுக்கொண்டு அவருடைய பாதையை பற்றி பிடிப்பது இருக்கிறதே, அதுதான் உண்மையில் ஒருத்தர் அல்லாஹுவை நேசிக்கிறார் என்பதற்கு அடையாளம். ஆக நம்முடைய வாழ்க்கையில் நான் அல்லாஹுவை நேசிக்கிறேன் என்று சொல்லுவது பெரிய விஷயம் அல்ல, ஆனால் அந்த சொல்லை நம்முடைய வாழ்க்கையில் செயல்களை கொண்டு உண்மைப்படுத்த வேண்டும், வெளிப்படுத்த வேண்டும். அதனுடைய அடையாளங்கள் நம்முடைய சொல்லிலும் செயல்களிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் வெளிப்பட வேண்டும், நம்முடைய எண்ணத்தில் வெளிப்பட வேண்டும், நம்முடைய நம்பிக்கையில் கொள்கையில் வெளிப்பட வேண்டும். முதலாவது அல் கொள்கை, அதாவது முதலாவது கொள்கை, அல் அகீதா, அதாவது நம்முடைய ஈமான் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களிலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை உண்மைப்படுத்த சொல்லி, எதையெல்லாம் நம்பிக்கை கொள்ள சொன்னார்களோ அதையெல்லாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும், எதையெல்லாம் நிராகரிக்க சொன்னார்களோ, எது பொய் என்று சொன்னார்களோ அதையெல்லாம் நாம் நிராகரிக்க வேண்டும், பொய் என்று சொல்ல வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த மார்க்கம் முழுமையான மார்க்கம், அந்த மார்க்கத்தை அவர்கள் கற்றுக் கொடுத்த முறையில் தான் பின்பற்ற வேண்டும். எப்படி நபித்தோழர்கள் பின்பற்றினார்களோ அதுபோல உண்மையில் அல்லாஹ்வின் மீது உண்மையான நேசத்தை நபித்தோழர்கள் வெளிப்படுத்தினார்கள். இதன் மூலமாகத்தான் எப்படி அல்லாஹ்வின் தூதரை பின்பற்றுவதன் மூலமாக, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சரியாக பின்பற்றுவதன் மூலமாக, அந்த ரசூல் அனுப்பப்பட்ட நோக்கத்தை புரிந்து கொண்டு அவர்களை பின்பற்றுவதன் மூலமாக, அந்த ரசூல் கற்றுக் கொடுத்த தீனை சரியாக கற்றுக்கொண்டு பின்பற்றுவதன் மூலமாகத்தான் அவர்கள் உண்மையிலே தாங்கள் கொண்டிருக்கிற அல்லாஹ்வின் மீதான அன்பை தம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தினார்கள். ஆகவேதான் அல்லாஹ் சொல்கிறான், நபியே, யாரெல்லாம் அல்லாஹ்வை நேசிப்பதாக சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு சொல்லுங்கள், இன் குன்தும் துஹிப்புனல்லாஹ், நீங்கள் உண்மையிலே அல்லாஹ்வின் மீது மிகவும் பிரியம் கொண்ட, அன்பு கொண்டவர்களா, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற ஆசைப்படுபவர்களா, அப்படி என்றால் நீங்கள் சொல்ல வேண்டும், ஃபத்தபிஊனி, என்னையே பின்பற்றுங்கள் என்று சொல்லுங்கள், அதாவது அவர்கள் உங்களை பின்பற்ற வேண்டும். உங்களை பின்பற்றவில்லை என்றால் அவர்கள் உண்மையில் அல்லாஹ்வை நேசிப்பவர்கள் அல்ல. அல்லாஹ் அனுப்பிய நபியையே பின்பற்றாதவர் அல்லாஹ்வை நேசிப்பதாக சொல்வது அர்த்தமே இல்லாதது இல்லையா? அப்ப நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வின் நபியை, அவனுடைய தூதரை பின்பற்றுவதுதான் நாம் அல்லாஹ்வின் மீது கொண்டிருக்கிற அன்புக்கும் நேசத்திற்கும் உண்மையான அத்தாட்சி, உண்மையான சாட்சி. அப்ப அந்த சாட்சியை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்துவது ஒரு வார்த்தையில் மட்டுமல்ல. ஒருத்தர் அஷ்ஹது அல்ல இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று ஷஹாதா சொல்கிறார். அஷ்ஹது, நான் சாட்சி சொல்கிறேன், அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரிய உண்மையான இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. வ அஷ்ஹது, நான் இன்னும் சாட்சி சொல்கிறேன், வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதராக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார் என்று சாட்சி சொல்கிறார். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லும்போது அவர் அல்லாஹ்வின் மீதான அன்பை வெளிப்படுத்தி விடுகிறார். அல்லாஹ் மட்டும்தான் வணக்கத்திற்கு
அன்புக்குரியவன் என்று. ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லும் போதுதான் அந்த அல்லாஹ்வின் மீது அன்பை தன்னுடைய வாழ்க்கையில் அவர் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதன் மூலமாக வெளிப்படுத்துகிறார். அவைத்தான் வெறும் வார்த்தையில் ஷஹாதா சொல்லுவது மட்டுமல்ல, ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில் அந்த ஷஹாதாவுக்கு அந்த சாட்சி வார்த்தைக்கு சாட்சியாகவே ஆதாரமாக ஆக வேண்டும். அதற்குத்தான் அல்லாஹ் சொல்லுகிறார், நீங்கள் இந்த நபியை பின்பற்றுங்கள். அப்படி என்றால் இதனுடைய நன்மை என்ன, இதனுடைய பலன் என்ன, இதனுடைய மகத்தான கூலி என்ன? அல்லாஹ் சொல்கிறான், வயஃபிர் லக்கும், முதலாவது யுஹ்பிபுக்கும்ல்லாஹ், முதல் கூலி அல்லாஹ்வுடைய அன்பு நமக்கு கிடைக்கும், அல்லாஹ் உங்களை நேசிப்பான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதாவது நபியை பின்பற்றினால் அல்லாஹ் சொல்கிறான், நான் உன்னை நேசிப்பேன். இரண்டாவது வயஃபிர் லக்கும் துனூபக்கும், நிச்சயமாக அல்லாஹ் சொல்லுகிறான், இங்கே மிகப்பெரிய ஒரு வாக்குறுதி அல்லாஹ் கொடுக்கிறான், உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அழித்து விடுவேன் என்று சொல்லுகிறான். அடுத்து சொல்லுகிறான், அல்லாஹ் ஏன் அழிக்கிறான், ஏன் பாவங்களை மன்னிக்கிறான் தெரியுமா? ஏனென்றால் அல் கஃபூர், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகவும் மன்னிக்க கூடியவன், பிழைகளை பொறுத்து கொள்ளக்கூடியவன். இரண்டாவது அர் ரஹீம், மிகவும் அன்பு காட்டக்கூடியவன். ஆகவே அர் ரஹீம், மிகவும் அன்பு காட்டக்கூடிய அல்லாஹ்வின் மீது நாம் உண்மையிலே அன்பு வைத்திருக்கிறோம் என்றால் அதற்கு ஆதாரம் நம்முடைய வாழ்க்கையில் அஸ்ஸுன்னா என்கிற நபியின் பாதை பற்றி பிடிக்கக்கூடிய வாழ்க்கை வர வேண்டும். இதுதான் உண்மையில் அல்லாஹ்வின் மீதான அன்பை வெளிப்படுத்துவதற்கான உண்மையான சரியான பாதை என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா மக்களுக்கும் சொல்லும்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளை இடுகிறான். ஆகவே இந்த ஆயத், இந்த வசனம் ஆரம்பிக்கும் போதே குல், சொல்லுங்கள் என்று அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருக்கிறது. அதாவது அல்லாஹ்வுடைய நபி எல்லாருக்கும் சொல்ல வேண்டும். அல்லாஹ்வுடைய நபி வாழும் போது தன்னுடைய தோழர்களுக்கு, தனக்கு முன் இருக்கக்கூடிய மக்களுக்கு, இன்னும் யாரெல்லாம் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தார்களோ அவர்களுக்கு, அத்தனை பேருக்கும் நபி சொன்னார்கள். நபியின் வார்த்தை இன்றும் அல்லாஹ் சொல்லியபடி அந்த கட்டளை அல்லாஹ்வுடைய வார்த்தையாக இன்றும் அல்லாஹ்வுடைய வேதத்தில் குர்ஆனில் இருக்கிறது. ஆக இன்று நாமும் இதை எல்லா மக்களுக்கும் சொல்ல வேண்டும். அதற்கு முன்பு நம்முடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ்வின் நேசத்தை காட்டக்கூடிய, நபியின் பாதை பின்பற்றக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.